ஏழு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு பழங்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன பழம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே ஃபேவரட், அதையே நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமாகவும் இருக்குது. இந்த பழம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலுமிச்ச பழம் தான். ஸோ எலுமிச்ச பழத்துல என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம மருத்துவ குணங்கள் நிக்க, அதுல என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் வந்து நம்மளோட லைஃப்ல பயன்படுத்தலாம், எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கங்கா டிவி, அவங்க தனலட்சுமி. ஓகே, எலுமிச்ச பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதுல விட்டமின் பி இருக்குது, அதை விட அதிகமா வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு இருக்குது. இல்ல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரம் சொல்லிட்டு எல்லா சத்துக்களுமே வந்துட்டு இருக்குது. இதை தாண்டி இதை நம்ம எப்படி வந்துட்டு ரொட்டீன் லைஃப்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தூக்கமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு மிகப்பெரிய பிரசாதமா வந்துட்டு இந்த எலுமிச்ச பழம் இருக்குது. ஸோ என்ன சொல்ற, தூக்கம் வராதுக்கு எலுமிச்ச பழத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ நான் சொல்றேன் கேளுங்க. என்ன அப்படின்னா, எலுமிச்சை பழம் இலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு ஏழு இலை எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு வெந்தய நீர்ல ஊற வைங்க, ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு காலையிலே எழுந்திருச்ச உடனேயோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொட்டீனா வந்துட்டு இப்படி நீங்க ஒரு மாசத்துக்கு குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த தூக்கம் வரல அப்படின்ற நிலைமை வந்துட்டு மாறி சுகமா வந்துட்டு என்ன நடந்தாலுமே வந்துட்டு அவ்வளோ அழகா அமைதியா வந்துட்டு தூங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நீங்க வந்துடுவீங்க. ஸோ தூக்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான விஷயமா வந்துட்டு இந்த எலுமிச்சை பழத்துல இருக்கக்கூடிய அதுவும் இலை வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதை தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தோம், மயக்கம் வருது அப்படின்னா வந்துட்டு நம்ம எலுமிச்சை பழம் தான் வந்து சாப்பிடும். ஏன் அப்படின்னு தெரியும், சத்துக்கள் நம்ம உடம்புல குறையும் போது தான் மயக்கம் வருது அப்படின்ற மாதிரியான சயின்டிபிக் ரீதியா சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உப்பு சத்துக்களை வந்துட்டு மீண்டும் நம்மளோட உடம்புக்கு வந்துட்டு தரத்துக்கு இந்த எலுமிச்சை பழ சாறு வந்துட்டு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம வேற எதுக்கு வந்துட்டு இந்த எலுமிச்சை பழம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கறதுக்கு வந்துட்டு இந்த எலுமிச்சை பழம் யூஸ் ஆகுது. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, முகத்துல ஏதாவது பருக்கள் இருந்துச்சு அப்படின்னாலோ, ஏதாவது வலு மாறி இருந்துச்சுனாலோ, முகம் பொலிவா இருக்கணும் அப்படின்னாலும் வந்துட்டு நாம இந்த எலுமிச்சை பழத்தை வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சரியாயிடும். ஸோ இதை விட முக்கியமா வந்துட்டு குடலோட இயக்கத்தை வந்துட்டு மேம்படுத்துவதற்கு இந்த எலுமிச்சை பழ சாறு வந்துட்டு யூஸ் ஆகுது. பல்லு நமக்கு வலிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எலுமிச்சை பழ சாறு எடுத்து அந்த வலிக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு வச்சிடணும் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் அப்படியே மைல்டா குறைய ஆரம்பிச்சு குறைய வச்சு ஒரு ஸ்டேஜிங் மேல வந்துட்டு பல்லு வலியை வந்துட்டு நின்றுடும். ஸோ இவ்வளோ இருக்குதா இதுல அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தோடனே ஆச்சரியப்பட்டிருப்போம். ஸோ ரொட்டீன் லைஃப்ல என்ன நேரத்துல எலுமிச்சை பழ தேவையோ அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுங்க. அதே டைக்கியமா மோஸ்ட்லி டெய்லியுமே கூட எலுமிச்சை பழ ஜூஸ் குடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா குடிங்க, உடம்புக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்த். ஸோ கண்டிப்பா குடிங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதை விட முக்கியமா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸுமே நீங்க பார்க்க முடியும்.